தீபாளி கலக்கங்கள் உதயம் வர்ணாவோடு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் கோவியா பேசுறேன் இந்தியா கிளேஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புட்டிச்சு ஜெயிலில் போடுங்க சார் இந்த மாதிரி தான் வந்து ஒரு வாரமா ஹவுஸ்மேட்ஸ்க்குள்ளே இருக்க மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாஜி என்ன செஞ்சாலும் வந்து அவரை தான் ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணுவாங்க ஜெயிலுக்கு போறத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கமாவே வச்சிருக்காங்க ஏன்னா ஜென்ரலாகவே அவர் தான் வந்து ரூல்ஸ்னா பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு இருப்பாரு கரெக்டாக பண்ணிடுவாரு சூப்பரா பண்ணுவாரு செம்மையாக பிளே பண்ணுவாரு ஆனா அந்த ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்றது அப்படிங்கறதுல தான் அங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சொப்பிடுவாரு சோ இதை ஒரு மெயின் பாயிண்டா வச்சுட்டு வந்து இந்த வாரம் யார் போரிங் கண்டஸ்டன்ட் அப்படின்னா வந்து பாலா பேர் தான் சொல்லுவாங்க என்பா போரிங் வேற தப்பா விளையாடினது வேறப்பா அப்படின்னு எத்தனையோ தடவை பாலாவும் சொல்லிட்டாரு பட் இந்த வாட்டி என்னன்னா பிக் பாஸ் ஸ்ட்ரைட்டா களம் இறங்கி ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா இந்த மணிக்குண்டு டாஸ்க் இருக்கு இல்லையா இந்த மணிகுண்டு டாஸ்க்ல யாரு லீஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்க்கும் லாஸ்ட் மூணுல இருக்கிறது சுச்சி ரம்யா அண்ட் பாலா இவங்க மூணு பேர் இருந்த டீம் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்ண நேரம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மணிக்குண்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது போது த்ரீ ஹவர்ஸ் அண்ட் சம் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த மூணு பேர்ல இருந்து தான் ரெண்டு பேர் வந்து நீங்க ஜெயில வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாங்க ஸோ ஆப்வியஸா வந்து ரம்யா யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ரம்யா எல்லாருக்கூடிய ஜெல் ஆயிட்டு யார் நல்லா ஜெல் ஆகலன்னு பார்த்தா சுச்சி அவங்க சுத்தமாகவே வந்து டிஸ்கனெக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹவுஸ்மேட்ஸ் ஃபீல் பண்றாங்க அது போக பாலா பாலா வந்து கண்டிப்பாக சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து அந்த காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கல திட்டினார் அது ஒரு ரீசனாக வைப்பாங்க அது போக வந்து ரெண்டு மூணு டாஸ்கெலாம் அதுக்கு போன வாரம்லாம் வந்து கணக்கில் வச்சு மைண்டில் வச்சு எடுப்பாங்க இல்லையா ஏன்னா ரெண்டு வாரம் ஜெயில் இல்லை அண்ட் இந்த குரூப்லேயே வந்து ரம்யா பேரை யாரோ சொல்லியிருப்பாங்க போல டிஸ்கஷனில் பட் ஸ்ட்ராங்காக அர்ச்சனை என்ன சொல்றாங்கன்னா இல்லை பாலா வந்து காலையில் வந்து எழுந்துக்குமோனு திட்டினா கத்ரா பாத்துனா அதனால அவன் பேரை நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்பவுமே ஒரு வாய்ஸ் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் ஒரு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது எல்லாருமே கேப்பாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மட்டும் தான் கேட்காம இருப்பாங்க பட் இந்த ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா என்ன சொல்றாங்களோ அதுல வேலிடான ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுக்கிற முடிவுகளை அப்படியே வந்து தொடருவாங்க சோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நடக்குது போல அண்ட் அனிதாவும் சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்றாங்க ரம்யாவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இன்வால்மெண்ட் இருந்தது சுச்சி அண்ட் பாலா தான் இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கண்டிப்பாவே மக்களுக்கும் நம்ம பாக்குறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் undir þetta எல்லாம் ஓகே இந்த ப்ரோமோல ஆனா ஏன் சனம் திட்டினாங்க கடைசியில அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு சனம் நீங்க பேசவே பேசாத சண்டை போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க இந்த வாட்டி மறுபடியும் சனம் வந்து ரொம்ப நல்ல மக்கள் கிட்ட வந்து பயங்கர நல்ல பேர் எடுத்துக்கிட்டு வரும்போது மறுபடியும் இந்த வாரம் பாலாவும் சுற்றியும் ஜெயிலுக்கு போகும்போது பாலா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க பாலா சம்ம கட்டுப்பாய் வெளியில போகும்போது நீ அப்படின்றாரு பெரிய சண்டையா நடக்குமா அப்படின்றது இந்த எபிசோட பார்த்தா தான் தெரியும் நேற்று ரம்யா சொன்ன மாதிரிதான் ரம்யா எனக்கு தெரிஞ்சு உள்ள மொபைல் கிவே எடுத்துட்டு கமெண்ட்லாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல என்னடெல்லாம் வந்து படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து உள்ள மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு ரம்யா வெளியில சத்தமா சொல்லிட்டு இருக்காங்க லைக் பாலா அண்ட் சிவானி விஷயங்களா இருக்கட்டும் பாலா வந்து சிவானிய சுத்தி சுத்தி வராங்க சிவானி பாலாவை மட்டுமே சுத்தி சுத்தி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் ஏசோ அவங்க ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் நம்ம பார்க்குறவங்களுக்கு இன்னொரு விதமாகவும் தெரியுது அந்த மணிகுண்டு டாஸ்க்ல எல்லா டீமோடும் சேர்ந்து வந்து இவர் வந்து போய் நின்றுட்டு இருந்தாரு பாலா எல்லாருக்கிட்டையும் வந்து விளையாடுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாலா பண்ணிட்டு இருந்தாரு பட் சுச்சி பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல அவங்க தனியா தான் நின்னுட்டு இருந்தாங்க அவங்க டாஸ்க் மட்டும் வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் கூட பேசினாங்க தனியாகவும் வந்து பிக் பாஸ் கிட்டயும் பேசினாங்கன்னா பாத்துக்கோங்களேன் பாலா ஒரு மரமண்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ரம்யா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பண்ணாங்களா அப்படிங்கறது நிறைய கருத்துக்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கு ஒரு சைட்ல என்ன சொல்றாங்கன்னா ரம்யா வந்து அதிகமா வேலை செய்யறதே இல்ல ஜஸ்ட் எங்கேயாவது போய் நின்று அங்க போய் சிரிச்சுட்டு வந்துடுறாங்க அதை வந்து பிக் பாஸ் காமிக்கிறதுனால அவங்க வேலை செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில பேர் வந்து ரம்யா தான் முழு ஈடுபாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ் இருக்கு ஷேர் பண்ணுங்க